வெல்கம் பேக் டு அவர் த்ரீமச் யூடியூப் சேனல். நீங்கள் இணைந்திருப்பது மூவி டீசர் ட்ரெய்லர் ரியாக்ஷன் செக்மெண்ட். நான் உங்கள் சி கே யோகேஸ்வரன். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ட்ரெய்லருக்கு ரியாக்ஷன் செய்ய போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா ப்ரொடக்ஷன் அவர்களுடைய ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ். அண்ட் தென் படத்தோட மெயின் காஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விஷ்ணு விஷால் விக்ராந்த், செந்தில், கபில் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இணைந்து வெளியாகக்கூடிய லால் சலாம். ஆமா, இந்த படம் வந்து நம்ம 9th February ரொம்ப இல்லைங்க, இன்னொரு 4 நாள்ல வெளியாக போகுது. இன்னைக்கு ட்ரெய்லர் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு லைகா ப்ரொடக்ஷன் காலையில் போட்டிருந்தாங்க. மலேசியாவோட நேரப்படி கிட்டத்தட்ட வந்து 7:30 இந்த ட்ரெய்லர் வெளியாக இருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லைகா வந்து வழக்கம் போல் செய்யக்கூடிய ஒரு மாயாஜால ட்ரிக் தான், கரெக்டாக ஒரு 6:30 வந்து ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, அதனால கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் தான் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டிலே ஆகியிருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது கேமியோவோ ஃபுல் ரோலோ இருந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் அப்படிங்கிற ஒரு பேர்னால ரசிகர்கள் எல்லாம் வெயிட் பண்ணி காத்திருந்து, அதுவும் இல்லாமல் இந்த டிலே எல்லாம் தலைவர் ஃபேன்ஸுக்கு பழகி போன விஷயம். இதுக்கு முன்னாடி வேட்டையனோட இதாக இருக்கட்டும், 2.0 இருக்கட்டும், இது போல விஷயங்கள்ல டிலேயில் வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டே வென்றவர்கள் நம்ம லைகா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன இஷ்யூ அப்படின்னு புரிய மாட்டுது. ஸோ இந்த ட்ரெய்லர் இன்னைக்கு வெளியாக போது, 4 நாள் தான் இன்னும் படம் இருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரில் அப்படி என்னென்ன வச்சிருக்காங்க, இது வந்து இந்த படத்தோட ஹைப்பை இன்னும் பல மடங்கு உயர்த்துமா இல்லை அப்படியே ரிமைன் சேமாக வச்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்த்துடலாம். ஊருக்குள்ள ஒரு ஆம்பளைங்க இல்லடா, அம்புட்டு வரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விடுதலிடுச்சு. இந்த நேரத்தில் நல்லா இருந்த ஊரை சுடுகாட விட்டீங்களாடா. உன் பையன் திருந்தி இந்த ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு வருவான். இது இந்த ஆத்தா மலை சத்தியம். எப்ப குடிப்பா எவனும் அடிப்பான்ற பயத்துல காலு கூட வாழ முடியாது. என்ன கூட்டம் சேர்க்கிறவனை விட யார் பின்னால கூட்டம் சேருதோ ரொம்ப ஆபத்தானது. இனிமே அவனை உயிரோட விடக்கூடாது. நீங்களே கோட்டை மதிக்கலன்னா எப்படி பாய்? நான் கோட்டை மதிக்கலன்னு யார் சொல்றேன்? உள்ளே இருக்கிற சில ஆட்கள் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். பைய சம்பாதிச்சா வீட்டுக்கு பெருமை, பைய சாதிச்சா நாட்டுக்கே பெருமை. நாட்டுக்கே பெருமை தேடி கொடுப்பான். திருவிழா அன்னைக்கு மட்டும்தான் என் பையன் என் பேர பிள்ளைங்க எல்லாம் கூட இருப்பாங்க. ஆனா வருஷம் போற வாடுறது 2 நாளைக்கு தாண்டா. எந்த ஊர் சாமியா இருந்தாலும், யாரு கும்பிடுற சாமியா இருந்தாலும் சாமி சாமி தான். ஓ சிவாஜி, மனித நேயத்தை அதுக்கு மேலே வை, அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஸோ ஒரு வழியாக பல மணி நேரங்கள் போராட்டத்திற்கு பிறகு லால் சலாம் ட்ரெய்லர் ஒரு ஸ்பாட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஸ்ட் பேஸ், அந்த ஸ்பாட்ஸோட ப்ராப்ளம் அப்படிங்கிறத தாண்டி படத்தில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுவும் இல்லாமல் ரஜினிகாந்த் கேமியோவாக இந்த படத்தில் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப கேமியோ எப்படி இருக்குது, இந்த வயசில் இந்த ஸ்டார்டமில் செட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய விதமான கேள்விகள் எழுந்துச்சு. ஆனால் இந்த ட்ரெய்லர் பார்த்த பிறகு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரோலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் ரோலாக இருக்கட்டும், விக்ராந்த், இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆளோட ரோலும் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ண போகுது. அதுவும் இல்லாமல் ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாம் ப்ரெஸ் மீட்லேயும் இவங்க சொல்லியிருக்கிறது தற்போதைய நிலையில் ரொம்ப தேவையான ஒரு படமாக இது இருக்கும்ன்ட்டுனே. அப்போ வந்து இதில் இருக்கிற ஒரு சில டைலாக்ஸ்லாம் பார்த்தா லைக் எந்த சாமி எந்த மதத்தோட சாமி அந்தலாம் சாமி சாமி தான். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹீட்டிங் டைலாக்காக இருக்குது. கண்டிப்பாக அந்த படம் வந்து
காமன் ஆடியன்ஸ் கிரிட்டிக் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்னது தான், லைக் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கேமியோ பண்ணுறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரோட கேமியோ வந்து ஓவர் ஷூட் பண்ணாமல் விஷ்ணு விஷால் விக்ராந்துக்கும் வந்து கண்டிப்பாக நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஈக்குவலான ரோல் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த ட்ரெய்லர் பார்த்த பிறகு அந்த நம்பிக்கை வந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் பார்த்து நெருப்பாக இருக்கார் உண்மையாக சொல்கிறார். அது இருக்கிற டைலாக்லாம் வந்து கண்டிப்பாக யார் யாரோ டேரக்டர் வந்து ஃபேன் பாயிண்ட் சொல்கிறாங்க, பில்லை விட்டுருவாங்களா, இது வந்து கபாலி டயலாக்கோட ஒரு மிக்சிங், அதுக்கப்புறம் சிவாஜி பாஸோட காசு சுண்டி போடுற சீன்லாம் வந்து தியேட்டரில் கண்டிப்பாக செம்ம தலைவர் ஃபேன்ஸ், முக்கியமாக தலைவர் ஃபேன் நானும் செம்மையாக விசில் அடித்து என்ஜாய் பண்ணக்கூடிய சீன் கண்டிப்பாக நிறையா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் ஒரு 4 நாள் இதோ பாண்டு மணி ஆச்சு, இன்னும் ஒரு 3 நாள் February 9th படம் லால் சலாம் வழியாவது கண்டிப்பாக குடும்பத்தோடு போய் பார்க்கணும். மலேசியாவோட ஏஜ் சர்டிஃபிகேட் வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் கண்டிப்பாக கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும், பட் கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக தான் நம்ம தலைவர் வந்து செலக்ட் பண்ணி செஞ்சுருக்காரு. படமும் கண்டிப்பாக ஒரு வேல் அவுட் புட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ February 9th வந்து கண்டிப்பாக எல்லோரும் வெயிட் பண்ணி படத்தை போய் தியேட்டரில் பார்த்து படம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு எப்போ இருக்குது இந்த ட்ரெய்லர்? கண்டிப்பாக வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் மேலே நிறைய பேர் பயங்கர காண்டில் ட்விட்டர்லாம் வந்து பறந்து எடுத்துருக்கு. இருந்தாலும் வந்து ஒர்த் த வெயிட்னு தான் சொல்லக்கூடிய நல்ல ஒரு சூப்பரான ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ThreeMuch சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லால் சலாம் ட்ரெய்லர் ரியாக்ஷனோட விடைபெறுவது நான் உங்கள் சி கே யோகேஸ்வரன். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யோர் ThreeMuch.